இன்னைக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து அந்த வெளிப்புற ஊழியர்களுக்கு சில இது கொண்டு வந்தாங்க, அதாவது வெயில் தாக்கத்துலேருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு முதலாளிகள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொண்டாங்க. அதில் வந்து எவ்வளோ தூரம் முதலாளிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரே ஒரு சைட்டில் பார்த்தேன், ஊழியர்களுக்கு வந்து அவங்க தனியாகவே ஒரு ஷமியானா மாதிரி போட்டு அதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸு வாட்டரு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி ஏதோ ஃபாக்ஸ் நான் ப்ரைவேட் லிமிட்டடோ ஏதோ, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏதோ சாலை பணி தான் பண்ணுறாங்க அங்கே, அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு செம்மையான மாதிரி போட்டிருக்காங்க. இவ்வளோ வெயிலில் வந்து அது கொஞ்சம் கூலாக இருக்கும். ஒரு ஊழியர் போகிறாருங்க, அநேகமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த களைப்பு இருக்கும், வெயிலில் உழைச்ச களைப்பு இருக்கும், அதனால் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பக்கம் வந்தோம், சரங்கன் ரோட் பக்கம் வந்தோம். அங்கே வந்து தீபாவளி லைட்டிங்க்கு செரிமனி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய கடைகள் திறப்பாங்க, கிட்டத்தட்ட 200-300 கடைங்க வரும். அதுக்கான ஷாமியானெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போவே வந்து புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வியாபாரிகள். எல்லா விதமான கடையும் இருக்கும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அருகாமையில் வந்து சிட்டி ஸ்கொயர் மால்னு ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது, அது ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. ஸோ அதனால் உள்ளே போய் கொஞ்சம் கூல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். வெயில் பாருங்கள் எப்படி அடித்து வாங்குது பாருங்கள் வெயில். எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் டைமாக தான் போகிறாங்க, நான் அப்போ தான் கொஞ்சம் டீஹைட்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த வெயில்லேருந்து தப்பிக்கிறதுக்கு.